அவங்க என்னோட பக்கெட் லிஸ்ட்மா, ஒரு பக்கெட் லிஸ்ட் எனக்கு இருக்கு. த்ரிஷா, நயன்தாரா, அந்த பக்கெட் லிஸ்ட்ல வந்தவங்க. அவர் வந்து பிரேம் சார் வந்து எங்கிட்ட இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷான்னு சொன்ன வேஷமா கேட்கலாம். சரி சார், எப்ப டேட் சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்பவும் மெசேஜ் பண்ண வந்துடும், அவங்க மெசேஜ் பண்ணுங்க எப்போது. அவங்க 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 டி கே த்ரிஷா கிருஷ்ணன், நானும் டி கே தியாகராஜன் கிருஷ்ணன், நான் தான் டி கே அப்படின்னு போட்டு கூட்டு ஃப்ரெண்டா கேட்டேன். இந்த போட்டோ சார் வந்து மேக்கப் போட்டு. ஆமா, நான் வந்து அமிர்தாவது ஆட்சி கூட ஒரு பாரதியார் சார் ரொம்ப பரிச்சயம். சோ வந்து என்ன பார்த்து என்ன பாரதியார் வந்து குண்டு பாரதியார் மாதிரி, என்ன பாரதியார் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. According to history, பாரதியார் தின் மேன் ஷேடன் மேன். நான் கொஞ்சம் குஷினமா இருக்கேனா, குண்டு பாரதி கூப்பிடுங்க அப்படின்னு பாரு. அப்புறம் சரியா போடல அந்த இதை, அவரா போட்டு விட்டாரு. பின்னால ஆடுவேன் கமல் கூட. அது வந்து என்ன ஆச்சு, அங்க வந்து பெய் குளிர், அதுல ஷர்ட் எல்லாம் போட்டு இருக்க மாட்டேன். அது வந்து ஒரு ஆறு, அந்த ஷார்ட் முடியும் போது என்ன தண்ணியில ஸ்பிளாஷ் பண்ணுவார் சொல்லுவாங்க. அப்ப வந்து ரெட்டி தான் கேமரா மேன், ஓய் நீங்கள் வந்து பின்னால் இருந்தேன், ஐயோ கடைசியில் இருந்தேன், இன்னால வாவாய் இன்னால வாவாய் அப்படின்னு சொல்லி நல்லா அதை நிற்க வச்சு நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு வா, உன்னை க்ளோஸ் அப் எடுக்கிறேன்னாரு, ஆசை காட்டினார். நான் பதினொரு நாள் ஷூட்டிங்கே இல்லை, அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். அது அந்த சாங் இன்சர்ட்டில், சாங் இன்சர்ட் அது சின்ன ஷார்ட்டு. கமல் சார் பாஸ் பண்ணி எடுத்துட்டாரு, பின்னால் ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்கன்னா ஷார்ட்டு டேக்கும் போது பின்னால் இருக்குவாங்க தனியை செபகா 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 நடிச்சாங்க. என் பின்னால் அடிச்சுட்டு பாருங்க அந்த கைஸ் வாட்டுறது, நான் வந்து நடுங்கினே அப்படி எக்ஸ்பிரஷன் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருந்தேன். அப்படி போய் உட்காந்துட்டேன். அப்புறம் என்ன போய் இதெல்லாம் பண்ணி கையெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் கவல் சார் தான் பண்ணாருக்கே. அவர் எங்க நாடகத்துக்கு வந்தாரு, பாலச்சந்திர சார் நானும் நாடகம் போட்டோம். அந்த நாடகத்துக்கு ரஜினி சார் ஒரு நாள் வந்தாரு, கமல் சார் வந்தாரு, ரஜினி சார் வந்த டைம்ல. அப்புறம் அது வந்து அந்த இந்த கேப் இருக்கு ரெட் ஷர்ட் போட்ட போட்டோ பாலச்சந்திர சார் பர்த்டே ஒன்று வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் அவர் வீட்டில். அவர் அப்போ வந்தது. சத்யாவில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, சத்யா படம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தது. அனைத்து அவங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேயும் ஃபோன் பண்ணி வீனஸ் ஸ்டுடியோ ஷூட்டிங் நாங்கள், அதுக்குள்ளே வீனஸ் ஸ்டுடியோ எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே நாள் வந்து மனதில் உடுத்து வேண்டமோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங். அனந்து சார்கிட்ட வந்து நான் சார் இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டு படம் கிளாஷாக இருந்தது சார் பண்ணேன், நீ போடா நீ சத்யாவுக்கு போடா நீ, நான் டைரக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார் அனந்து சார். ஸோ சத்யாவுக்கு போய் காலையில் 8:30 போயிட்டேன், போய் உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கேன், என்ன எடுக்கல ஏதோ எடுத்துகிட்டு எப்படி பேசுறது யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் போய் காலையில் கிடச்சேன், எனக்கு நீங்கள் கமல்கிட்ட பேசிக்கின்றாரு, அவர் பிஸியாக எடுத்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேச எல்லாம் பண்ணியதுனால் அவர் 2-3 ஆச்சும் எடுக்கல. அந்த அந்த யூனிட்டில் அந்த பயணி வந்துட்டார் அனந்து சார் வந்து கற்றுருக்காரு, அவர்கிட்ட கிருஷ்ணன் லேட்டாக அவர் சந்தை சொல்லிட்டு இருக்கார். சரி வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி கோவம் இருக்கு பாலச்சந்திர சாருக்கு. அப்புறம் 2:30 ஆச்சு, எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, அந்த மேனேஜர்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் நானும் இந்த கமல் சார்ட்டு போய் சார் நான் அங்கே போனோம் சார். எங்கே போனோம், நீங்கள் பாலச்சந்திர சார் ஷூட்டிங் இருக்கு, என்ன சொல்லக்கூடாது காலையில் இருந்தீங்கள சும்மா தான் உட்காந்து நாங்கள் உங்களை எடுத்துகிட்டு போனேன் சார். சொல்ல சொன்னேன் சார், யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை, அது எப்படி சொல்லாத இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக எனக்கு மேக்கப் போட்டு அவராக என்னை தூக்கி நிற்க வச்சு அந்த ஷார்ட் எடுத்தார். அவர் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவர் ஷார்ட் எடுத்துக்கிட்டார். அப்புறம் இங்கேருந்து நான் அவசர அவசரமாக போய் அவங்க போனாங்கல்ல ஷார்ட்லாம் ரெடி, கடைசி எனக்கு மொத்தம் ஒரு ஷார்ட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு பாலச்சந்திர சார். லைட்டு போகுது 5 மணிக்கு, நான் அவசரம் பின்னால் வழியாக போய் அந்த காஸ்டியூம் மாற்றிக்கிட்டு நான் போனேன், கிருஷ்ணன் வந்துட்டார் சார்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் வெயிட்டிங், சுவாசினி காசினி எல்லாம் வெயிட்டிங். அவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார் நான் சின்ன படம் தான் பண்ணுறேன், நீங்கள் பெரிய படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க, என் படத்தை கொஞ்சம் கால் ஷீட்லாம் கொடுங்க சார்,